மாற்றத்தை நம்புங்கள். சிகரெட்டை விட்டு வெளியேற முயற்சிக்கும் எவரும் உங்களுக்கு சொல்வார்கள், நிக்கோடினுக்கான ஏக்கம் இருக்கும்போது புறக்கணிப்பது மிகவும் கடினம் என்று. எனவே எந்த ஒரு பழக்கத்தையும் விட்டுவிடுவதற்கான பொன்னான விதி இதுதான். ஏக்கத்தை எதிர்க்க முயற்சிக்காதீர்கள். கெட்ட பழக்கத்தை வேறு திசையில் திசை திருப்ப முயற்சி செய்யுங்கள். புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டவர்கள் பற்றிய ஆய்வுகள், புகைப்பிடிக்கும் பழக்க வழக்கங்கள் மற்றும் அவர்களின் நடைமுறைகளை மாற்றுவது போன்ற சில வெகுமதிகளை செய்வது, ஒரு துண்டு நிக்கோலட் சாப்பிடுவது அல்லது ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டும் ஓய்வெடுப்பது போன்றவற்றை சொல்லலாம். 2000 முற்பகுதியில் கலிபோர்னியா ஆராய்ச்சியாளர்கள் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் என்ற குழுவின் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் ஒன்றாக இணைந்து தாங்களே தங்கள் பழக்கத்தை மாற்றிக்கொள்ள ஒருவருக்கொருவர் உதவும் குழு உறுப்பினர்களுடனான நேர்காணல்களில் ஒரு வேறுபட்ட வடிவத்தை கவனித்தார்கள். குடிப்பழக்கத்தை வேறு எதையாவது செய்து மாற்றுவதற்கான வழி பல நல்ல அதிசயங்களை செய்தது. ஆனால் மன அழுத்தம் நிறைந்த சூழல் அவர்களுக்கு வந்தவுடன் பழைய பழக்கத்தை தவிர்ப்பது மிகவும் கடினமாகிவிடும். சூழல் ஏற்பட்டது என்ற நிலைதான் அது. உதாரணமாக, குணப்படுத்தப்பட்ட ஒரு குடிகாரன் அவனது புற்றுநோயை பற்றி அவனது தாய் சொன்னபோது அவன் மனச்சோர்வடைந்தான். தொலைபேசியை வைத்த பிறகு அவர் வேலையை விட்டு வெளியேறி நேராக குடிக்கச் சென்றான். பின்னர் அடுத்த 2 குடித்துக் கொண்டே இருந்தான். அதன்பின் மிகவும் சிரமப்பட்டு தன் தீய பழக்கத்தை குறைத்துக் கொண்டான். மன அழுத்தத்தை எதிர்த்து போராடும் மக்கள் அமைதியாக இருப்பவர்கள். அவர்கள் பெரும்பாலும் வெகுமதி என்னும் எதிர்பார்ப்பை நம்பியிருக்கிறார்கள் என்பது மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அதனால்தான் திருந்துவதில் ஆன்மீகம் மற்றும் கடவுள் நம்பிக்கை கூட முக்கியமான காரணிகளாக உள்ளன. சில சமயம் சட்டமும் நீதியும் கூட அவர்களை திருத்த வழிவகை செய்கின்றன. ஆனால் கடவுளை நம்புவது என்பது ஒருவருக்கு தங்களை மாற்றுவதற்கான சாத்தியத்தை நம்புவதற்கு உதவுகிறது. இது மன அழுத்த சூழலை எதிர்கொள்வதில் அவர்களை வலிமையாக்குகிறது. மாற்றம் என்பது இயற்கையின் விதி. காலப்போக்கில் மாறுவது என்பதும் உங்களை முன்னோக்கி வைத்திருக்கும் உங்கள் அடியின் ஒவ்வொரு அடியிலும் நல்லதாகவும் புதிதாகவும் ஏதாவது செய்ய விரும்பினால் நீங்கள் விரும்பும் மாற்றிய வெளிச்சங்களில் கவனம் செலுத்துங்கள். 1987 பாலோ நீல் நஷ்டமடைந்த அலுமினிய நிறுவனமான எல்கோவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ஆனபோது அதன் முதலீட்டாளர்கள் சந்தேகம் அடைந்தனர். மன்ஹாட்டனில் உள்ள ஒரு ஆடம்பர ஹோட்டலில் நடந்த ஒரு சந்திப்பின் போது ஓ நீல் சொன்னது என்னவெனில், இருக்கும் பழைய விஷயங்களை மேம்படுத்தவில்லை, லாபம் மற்றும் வருவாயில் கவனம் செலுத்துவதை விட தனது அலுவலகத்தின் பாதுகாப்பை தனது முதலிடமாக மாற்ற விரும்புவதாக அறிவித்தார். முதலீட்டாளர்களில் ஒருவர் உடனடியாக தனது வாடிக்கையாளரை அழைத்து, வாரியம் ஒரு பைத்தியக்காரனை வேலைக்கு அமர்த்தியுள்ளது, அவர் நிறுவனத்தை மூழ்கடிக்கப் போகிறார் என்று கூறினார். ஓ நீல் தனது காரணத்தை முதலீட்டாளர்களுக்கு விளக்க முயன்றார். நாம் எவ்வளவு பேசினாலும் அது இழப்பின் வீதத்தை குறைக்காது என்று அவர் கூறினார். ஒரு அமைப்பின் திசையை மாற்ற அதன் பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். எல்லா பழக்கங்களும் சமமானவை அல்ல என்பதையும் அவர்கள் அறியும்படி செய்தார். கீஸ்டோன் பழக்கம் என அழைக்கப்படும் சில பழக்க வழக்கங்கள் மற்றவைகளை விட முக்கியம். ஏனென்றால் அவற்றை பின்பற்றுவது ஒரு நேர்மறையான விளைவை உருவாக்குகிறது. இது நிறுவனத்தின் மற்ற பகுதிகளுக்கும் பரவும் தன்மை கொண்டது. இதனை நிறுவனத்தின் கொள்கை முடிவாக மாற்றி செயலிலும் கொண்டு வந்தார் ஓனில். முதலீட்டாளரின் ஆரம்ப சந்தேகங்கள் இருந்தபோதிலும் ஓனிலின் பார்வை ஒரு பெரிய வெற்றியை நிரூபித்து ஓனில் 2000 ஓய்வு பெற்ற நேரத்தில் எல்கோவின் ஆண்டு வருமானம் 5 அதிகரித்திருந்தது. முக்கியமான இத்தகைய கீஸ்டோன் என்று அழைக்கப்படும் கொள்கை தன்மை கொண்ட நல்ல பழக்க வழக்கங்களும் தனிநபர்களை மாற்ற உதவும். எடுத்துக்காட்டாக, பருமனான மக்கள் தங்கள் வாழ்க்கை முறையில் மாற்றங்களை செய்வது கடினம் என்று ஆராய்ச்சி காட்டுகிறது. மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அதற்கு நிறைய நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் அவர்கள் கொள்கை முடிவு எடுத்து முயன்றால் நிச்சயம் தங்களை மாற்றி